எல்லாருமே என் மேல பயங்கர காண்டில் இருப்பீங்க, என்னடா இன்னும் பேய் வீடியோவே போடல, எதுவுமே அப்டேட்டே கொடுக்கலன்னு சொல்லிட்டு. கைஸ், ஆக்சுவலாக யூடியூப் வந்து என்னுடைய பார்ட் டைம் தான், ஃபுல் டைமாக நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அதனால் வீடியோஸ் போட முடியல. ஏன்னா நான் பிஸ்னஸ் பண்ணால் தான் என்னோடய ஃபேமிலி ரன் ஆகும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு இருக்குது. பட் அதுக்கும் நான் வந்து ஒரு சில டைம் வந்து ஒதுக்கிட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் எல்லாம் ஆயிடும், ரெகுலராக வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண த ரிங் சாம்ராட் அண்ட் த லாஸ்ட் சாப்டர், இந்த மூணு வீடியோவை பற்றின உங்ககிட்ட சொல்லாத அப்டேட்ஸ், விச் மீன்ஸ் ஃபாலோ அப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு ஷவுட் அவுட்டு. உஸ்த்ரா அவங்க வந்து நமக்கு சார்கோல் அண்ட் நீம் ஃபேஸ் வாஷ் இது வந்து நமக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றி நீங்கள் வந்து பேசுங்க வீடியோவில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, பொல்யூஷன், ஹார்மோன் இம்பேலன்ஸால் வரக்கூடிய ஏக்கன் அண்ட் பிம்பிள்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் சார்கோல் அண்ட் நீம் இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னை கிளின்ஸ் பண்ணி டெய்லி டேமேஜஸை வந்து ரிவர்ஸ் பண்ண ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். கொஞ்சம் க்ரீம் எடுத்து கையில் வந்து தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு உங்களோட ஃபோர் ஹெட், அப்புறம் உங்களோட ஸ்கின்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம் ஃபுல்லா வந்து நீட்டா அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஷியல் கிட் ஏதாவது இருந்தா கூட அதோட சேர்த்து நீங்க இதை ஆட் பண்ணி பண்ணலாம், அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. இதை வந்து சல்ஃபர் மாதிரியான எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லை. ஸோ அதனால இதுல வந்து அவ்வளோக்கா ஃபோம் ஆக சான்ஸே இல்லை. ஸோ இது அனைத்து விதமான இந்தியன் ஸ்கின் கண்டிஷன்ஸ் அண்ட் கிளைமேட் கண்டிஷன்ஸ் மைண்ட்ல வச்சு பண்ணதுனால இதை யார் வேணாலுமே யூஸ் பண்ணலாம், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் அண்ட் ஜெண்டர். ஸோ இன்னைக்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உஸ்த்ரா அவங்களுடைய நீம் அண்ட் சார்கோல் ஃபேஸ் வாஷை ஆர்டர் பண்ணு. ஸோ கைஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போன வீக்கே வந்திருக்க வேண்டிய ஒரு வீடியோ தான். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நானும் மணியும் சேர்ந்து தான் பேசணும், பட் ரொம்ப நாய்ஸ் கேட்டுச்சா. ஸோ அதனால தான் அந்த வீடியோ வந்து நான் வந்து போட முடியல. மணி வந்து இப்போ வீடு மாதிரி ரொம்ப தூரம் போயிட்டான். இயர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தை தான் மணி இருக்கான். ஸோ அதனால் சரி, இந்த ஒரு வீடியோ நான் பேசுகிறேன் மணி, நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். லாக்டவுனுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட வீடியோ தான் இந்த ரிங்கு. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வார் வீடியோவுக்கும் த ரிங் வீடியோவுக்கும் இடையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த லாக்டவுன் டைமில் வந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம 6 வீடியோ எடுத்துருக்கோம். அந்த 6 வீடியோவில் 4வது எடுத்த வீடியோ தான் இந்த ரிங். அதுவும் இல்லாமல் இந்த 6 வீடியோவில் ரொம்பவும் பிடிச்ச வீடியோ எதுனா இந்த வீடியோ தான் த ரிங். ரிங்னு எதுக்கு டைட்டில் வச்சுங்கிறது உங்களுக்கு அந்த வீடியோலே தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து ஒரு மோதிரம் வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து கிடைச்சிருக்கோம். ஸோ அந்த மோதிரம் வந்து பார்க்க நார்மலாக தான் இருக்குன்னு நினச்சிதான் நானும் எடுத்தேன். வீடியோ ஷூட் பண்ணிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அந்த மோதிரம் என் கையில் தான் இருந்துச்சு. ஐ மீன் எங்கள் வீட்டில் நான் படுத்துருக்கேன், என் ரூமில் தான் அந்த மோதிரத்தை நான் வச்சுருந்தேன். ஸோ அந்த மோதிரத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான நெகட்டிவ் ஃபீல்ஸும் வரல, கெட்ட கனவுகள் எதுவுமே வரல. ஏன்னா நீங்கள் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கேட்டிருந்தீங்க அந்த மோதிரம் உங்ககிட்ட தானே இருக்குது, அந்த மோதிரம் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் நெகட்டிவாக நடந்துச்சா அமானுஷமாக நடந்துச்சான்னு கேட்டீங்க, எதுவுமே நடக்கலை. ஆசிட்டிஸ் அப்படியே தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த ஒரு 3 பார்ட், ஐ மீன் 1st, 2nd, 3rd, இந்த 3 பார்ட்டில் கேப்சர் ஆகாத அந்த ஒரு கோஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நேராக வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. மணி வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவான். ஸோ அந்த பயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பிரிட்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். இதுதான் ஒரு சாக்குன்னு சொல்லிட்டு எல்லாரோட உடம்புலையும் ஈஸியாக போந்துடும். அது மணிக்கெண்டு இல்லை, பொதுவாகவே வந்து கோஷ்டிக்கு பயப்படுற யாராக இருந்தாலும் சரி அவங்க பயப்படுறதுலேயே ஒரு 50% வந்து அவங்க அதுலேயே பொசஸ்ட் ஆயிடுவாங்க, கோஷ்ட் இல்லாமையே பொசஸ்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த பயம் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோம். அந்த பயத்தை வந்து மணியோட உடம்புலேருந்து அந்த பயத்தை நீ முதல்ல வெளியவா அப்படின்னு ஒரு சின்ன ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான் நம்ம லாஸ்ட்டாக எடுத்த வீடியோவில் வந்து மணியை நான் கொஞ்சம் நேரம் தனியாக வந்து அனுப்பியிருந்தேன். பரவாயில்ல, நான் நினச்சதை விட மணி வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தான் தனியாக இருந்தாலுமே. பட் இன்னமும் அவனுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் தரணும். வீடியோவை வந்து புதுசாக பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துக்கவங்க யாராக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் நம்ம எடுத்த அந்த 6 வீடியோவுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பார்ட் 1லேருந்து பார்ட் 6 வரைக்கும் வரிசையாக பாருங்கள். அந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி என்னங்கிறத நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியே வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன். நானும் மணியும் வந்து
ஒரு இடத்த வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அதுதான் வந்து நம்ம மணி கூட நான் சேர்ந்து பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ. ஒரு காடு மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு நாங்கள் போய் பேசியிருப்போம். அந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எங்ககிட்ட பேசினார். என்னன்னா, அவர் தான் சொல்றாரு இந்த ஹாஸ்டலை பத்தி, இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் இந்த பக்கம் இருக்கு, அந்த ஹாஸ்டல் கிட்ட மட்டும் நீங்க எக்காரணத்தை கொண்டு போயிடாதீங்க. அவர் என்னன்னா, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு. நான் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி அந்த ஹாஸ்டல தாண்டி போயிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு வந்து பயங்கரமா கத்துற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஸோ அதுலேருந்தே நான் அந்த பக்கமே போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இந்த மாதிரி கண்டென்ட்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம். கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த லொக்கேஷன் எங்களுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் அந்த ஹாஸ்டலில் போய் நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். ஏன்னா அவர் வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணி போனதுக்கே ஒரு பொண்ணு கத்தின சவுண்ட் கேட்டுச்சுன்னு சொன்னவர். நாங்கள் வந்து அந்த இடத்துல கிட்டத்தட்ட 6 வீடியோ எடுத்துட்டோம். இப்போ பார்த்துருந்தா இவங்களாம் மனுஷனே இல்லை அப்படின்னு தான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார். எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வீடியோ எடுக்கும்போது ஒவ்வொரு வாட்டி எடுக்கும்போது எங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு க்ளூ வந்து அந்த இடத்துல கிடச்சிட்டே தான் இருக்குது. இந்த மோதிரம் உங்களோட இல்லைன்னா நான் எடுத்துகிட்டு போகிறேன் கம்முன்னு இதெல்லாம் கேட்கலாம். அடுத்த வீடியோ வந்து ஒரு புது இடத்துல எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா கண்டினியூஸாக நம்ம அதே இடத்த எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து யோசிக்க முடியாது. நம்ம என்னதான் வந்து ட்ரை பண்ணி என்னதான் இருக்குன்னு கண்டுபிடிச்சாலுமே நம்ம எதிர்பார்க்காத ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதனால அந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு தான் போகணும். ஒவ்வொரு வாட்டியும் அந்த கோஸ்ட் கேப்சர் ஆகுதே தவிர அதுகிட்ட வந்து கம்யூனிகேட் பண்றது எப்படின்னு தெரியல, அது என்ன சொல்ல வருதுங்கிறது தெரியல. ஸோ அதனால கொஞ்சம் குட்டியா ஒரு பிரேக் தேவைப்படுது. அதனால வந்து வேற ஒரு லொகேஷனுக்கு வந்து எடுக்கலான் இருக்கேன். ஸோ அந்த லொகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து நான் கண்டினியூ பண்றேன். த ரிங் அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்த வீடியோ என்னன்னா, சாம்ராட் பார்த்து பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, ப்ரோ சாம்ராட்டுங்கிறதுக்கு என்ன ப்ரோ அர்த்தம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சாம்ராட் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கும் அதுக்கான மீனிங் என்னங்கிறது தெரியாது. பட் ஆனால் அந்த ஹாஸ்டலில் ஏதோ ஒரு ரூமில் சாம்ராட்டுன்னு எழுதிருந்துச்சு. நான் ஏன் அதை டைட்டிலாக வச்சேன்னா, அட்லீஸ்ட் அதை பார்த்துட்டாவது இதை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுவீங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் எல்லாருமே என்கிட்ட தான் கேட்டீங்க சாம்ராட்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான மீனிங்கும் கண்டுபிடிப்போம். ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலி லாங்குவேஜ் எழுதிருந்துச்சு, ஹிந்தி எழுதிருந்துச்சு. அந்த கிளாஸ் போர்ட்ஸில் சொல்கிறேன், நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த கிளாஸ் போர்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பெங்காலி தான் எழுதிருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் அந்த சாம்ராட்டுங்கிற வேர்டு வந்து இந்த ரெண்டு லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு வேர்டாக இருக்கலாம். வேறு ஏதாவது இருந்தாலும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த சாம்ராட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு வழியா அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டோம். பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இன்னும் அங்க என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிற அந்த ஒரு தேடல் வந்து அதிகமாச்சு. ஸோ அதுதான் த லாஸ்ட் சாப்டர்னு சொல்லி எடுத்திருப்பேன். டைட்டில் வச்சேன்னா ஓகே இதோட இது முடிஞ்சிரும் அப்படின்னு தான் நினைச்சேன். அகைன் ஒரு திரும்பவும் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அங்க வந்து இருக்கிறது ரெண்டு பேர் கிடையாது, மூணு பேர். அந்த மூணு பேர் யாரு, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் என்னங்கறத வந்து ஓரளவுக்கு நான் கம்யூனிகேட் பண்ணி கண்டுபிடிச்சேன். நிறைய பேர் வந்து இந்த லாஸ்ட் சாப்டர் வீடியோவை பார்த்துட்டு நீங்க அந்த மூணாவது ஸ்பிரிட் இருக்கிறத எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இங்க இருக்கிறது ரெண்டு பேர் இல்லடா, மூணு பேர். நான் என்ன யோசிச்சேன்னா, அந்த மொத்த வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 hours வந்துச்சு. அதில் வந்து அந்த கம்யூனிகேட் பண்ணது அந்த இது கேட்டோ மீட்டரை வச்சு குவஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி போர்டில் எழுதுறோம். இது எல்லாத்தையும் வந்து பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு பொறுமை இருக்குமான்னு தெரியல. அதனால தான் நான் வந்து நிறைய சீன்ஸை கட் பண்ணிட்டு முக்கியமான சீன்ஸ் மட்டும் நான் அதை வந்து ஆட் பண்ணேன். இப்போ நான் நமக்கு பேரே தெரியல, இப்போ பேர் தெரிஞ்சிருக்கு, எழுது சரின்னு எழுது, ERIN அதான் இருக்கும். எந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து நீங்க இன்னும் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்றீங்களோ அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து, ப்ரோ வேற ஒரு புது இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொன்னீங்க. ஸோ அதனால ஒரு சேஞ்ச் வேணும் இல்லையா? ஸோ அதனால வேற ஒரு இடம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கேன். இன்னும் நான் இடம் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. பட் ஆனால் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் ஒரு 3 or 4 days வந்து ஒரு பே வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். அந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வீடியோவோட கண்டிஷன் பாட் எங்கே, அடுத்த வீடியோ எப்போ வரும்னு தான் கேட்குறீங்க. ஆனால் ஒரு கோஸ்ட் வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. மேபி அது தெரியாமல் தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கிளிப்பு போட்டு காட்டுறேன் பாருங்க.
ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட்டாக எடுத்த அந்த லாஸ்ட் சாப்டர் வீடியோ, அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. நான் உங்களுக்கு அந்த கிளைமேக்ஸ் ஞாபகம் இருக்கும், நான் அந்த ஓட்டு மேலே நடந்து போயிருப்பேன். ரிட்டர்ன் இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புரண்டி கீழே விழுந்துட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கை கால் உடம்பு ஃபுல்லாக பயங்கரமாக அடி, பாடி பெயின் இருந்ததுனால தான் நான் வந்து வீடியோ போடல அப்படிலாம் போய் சொல்ல மாட்டேன். வலி இருந்துச்சு, ஒரு 2 days சரியாயிடுச்சு. பட் ஆனால் இந்த பிஸ்னஸில் நான் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் வீடியோ வந்து கண்டினியூஸாக இந்த 2 weeks போட முடியல. ஸோ இனிமேல் வந்து மேக்ஸிமம் நான் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த லொக்கேஷனும் சரி, நம்ம எடுக்கிறதும் சரி, நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் சரி, எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு கோஸ்ட் வீடியோ நம்ம எடுக்கிறோம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ வந்து நான் சீக்கிரமாக எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த விஷயம் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் இந்த லாஸ்ட் 3 days நீங்கள் கேட்ட அந்த கமெண்ட்ஸ், நீங்கள் அதிகமாக கேட்ட க்வெஸ்சன் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு புது இடத்துல வந்து நம்ம கோஸ்ட் வீடியோ பண்ண போகிறோம். அண்ட் ஒரு வீடியோ வந்து நான் தனியாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் வந்து நான் எந்த ஒரு வீடியோமே தனியாக பண்ணதில்லை. ஸோ ஒரு வீடியோ மட்டும் தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது உங்களுக்கு வேணுமா வேணாமாங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு பயங்கரமான பேய் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.